அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க நலமுடன், வாழ்க புகழுடன். இன்று ஆகஸ்ட் செவ்வாய் 11/8/2020, சார்வாரி வருடம், ஆடி மாதம், 27ஆம் தேதி. இன்று வந்து கோகுலாஷ்டமினால் அரசு விடுமுறை. கோகுலாஷ்டமியை சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த கோகுலாஷ்டமியில் தான் ரொம்ப ரொம்ப மிக அற்புதமான யோகங்களை, இந்த ஆடி மாதம் முழுக்க நாம் வணங்கிய தெய்வங்களையும் அதன் அனுகிரகத்தையும் அதன் அற்புதமான அந்த யோகத்தையும் ஒன்று கூட்டி தருவது இந்த கோகுலாஷ்டமி தான். இந்த கோகுலாஷ்டமிக்கு கண்ணனை வழிபட்டு கண்ணனுக்கான அந்த வெண்ணெய், மற்ற பால் பொங்கல், அக்கார வடைசல் என்று சொல்லக்கூடிய அக்கார வடைசல், பால்லேயே வந்து பச்சரிசி போட்டு நெய் போட்டு பண்ணக்கூடிய அந்த அக்கார வடைசல் மிக மிக பிடித்தமானது பெருமாளுக்கு. அதையும் வைத்து படைத்து நன்றாக ஒரு மாலை நேரத்தில் நல்ல ஒரு சந்தோஷமாக குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு அந்த பொங்கலை, அக்கார வடைசல், கண்ணனுக்கு படையலிட்ட வெண்ணெய், வெண்ணெயுடன் சேர்ந்து சர்க்கரையும் சேர்ந்து குழைத்து கொடுத்தால் குழந்தைகள் நன்றாக சாப்பிட்டு கண்ணனுடைய ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டில் தலைத்துவங்கும், நல்ல அற்புதங்கள் நிறைந்திருக்கும். மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் நிறைந்த நாளாகவும் அது இருக்கிறது. அதே மாதிரி அந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு பைரவரையும், கால பைரவரையும் நீங்கள் மனதில் நினைத்து வேண்டி வணங்கி வந்தால் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அந்த அஷ்டமி அதில் பைரவருக்கு ரொம்ப உகந்தது. அதிலும் கோகுலத்தின் கோகுலாஷ்டமியாக வருவது இன்னும் சிறப்பானது. பார்த்திங்கன்னா பைரவருக்கும், பைரவர் யார், சிவனுடைய இன்னொரு அவதாரம். அப்போ கோகுலாஷ்டமி, கோகுலம் என்பது கண்ணனுக்குரியது. இப்போ பெருமாளும் சிவனும் ஒருங்கே இணைந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இது இருக்குது. இந்த நாளில் நல்லா வணங்கி நல்லா வழிபடுங்க, உங்களுக்கு எல்லா அற்புதங்களும் நல்லா ஒரு யோகங்களும் கிடைக்கும். சரி, இன்றைக்கி நல்ல நேரம் என்னென்னா காலையில் 7:30 to 8:00 வரைக்கும், மாலை 4:45 to 5:45 வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45 வரைக்கும், மாலை 7:30 to 8:30 வரைக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய பூஜையை 5:45 ஆரம்பித்து விடுங்க. அதில் ஆரம்பிச்சிட்டிங்க, 5:30 ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும், அது 8:00 வரைக்கும் உங்களுக்கு நல்ல அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. ராகு காலம் மதியம் 3:30 to 4:30 வரைக்கும். மாலை குளிகை மதியம் 12:00 to 1:00 வரைக்கும். யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரைக்கும். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்தத்திற்கும் சித்திரிக்கும் இருக்குது. அஸ்த நட்சத்திரமும் சித்திர நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. குறிப்பாக இவங்க ரெண்டு நட்சத்திரக்காரங்களும் அருகம்புள்ள கையில் எடுத்து வச்சுக்கோங்க. சந்திராஷ்டமத்திற்கு மிகச்சிறந்த ஒரு பரிகாரம் அருகம்புள்ளு தான். அருகம்புள்ள காலையிலேயே குளித்து விநாயகரை வழிபட்டு அந்த விநாயகருக்கும் அந்த அருகம்புள்ளை வைத்து அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. நல்ல யோகமான நாளாக இருக்கும். 12 ராசிகளுக்கான தினப்பணங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டு பயன்பெறுங்கள். மேஷராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த தன வரவுகளின் மூலம் மேன்மை உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் திட்டமிட்ட சில காரியங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். அக்கம்பக்கம் வீட்டார்களிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மனதில் தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். அஸ்வினி மேன்மை உண்டாகும். பரணி கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கிருத்திகை தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கப்பெறும். உதவி உறவினர்களிடமிருந்து வந்தும் சுப செய்திகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். மனதில் இனம் புரியாத ஒரு விதமான பதற்றமான சூழல் ஏற்பட்டு மறையும், குழப்பங்களே வேண்டாம், தெளிவாக இருங்க. வெளியூர் பயணங்கள் மூலம் மனதில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன். கிருத்திகை உதவிகள் கிடைக்கும். ரோகிணி பதற்றம் உண்டாகும். மிருகசீரிடம் மாற்றங்கள் ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். இலக்கியம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு அங்கீகாரம் மேன்மையும் கிடைக்கப்பெறும். உயர் அதிகாரிகளிடத்தில் உங்களிடம் மீதான மதிப்புகள் அதிகரிக்கும். கேளிக்கையில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீங்க. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மூதா நிறம். மிருகசீரிடம் வாய்ப்புகள் உண்டாகும். திருவாதிரை மேன்மையான நாள்.
புனர்பூசம் மதிப்புகள் அதிகரிக்கும். கடகராசி நேயர்களே, திட்டமிட்ட சில காரியங்களில் எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். புனித தலங்களுக்கு சென்று வருவதற்கான எண்ணங்கள் மேம்படும். உடல் தோற்ற பொலிவு மற்றும் அதற்கான பயிற்சிகளையும் பற்றிய விழிப்புணர்வு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் சுப செய்திகள் கிடைக்கும். பூசம் இன்னல்கள் குறையும். ஆயுள்யம் எண்ணங்கள் மேம்படும். சிம்ம ராசி நேயர்களுக்கு தொழில் சம்பந்தமான முயற்சிகள் மற்றும் அதற்கான ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கௌரவ பதவிகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் மூலம் உயர்கல்வி தொடர்பான கவலைகள் குறையும். நல்லதொரு நாளாக, அற்புதமான நாளாக இது உங்களுக்கு அமைய வேண்டுமெனில், காலையில் எழுந்த உடனேயே நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியுடன், பாசிட்டிவான திங்கிங்குடன் அந்த நாளை, எதிர்மறை எண்ணங்களை தூக்க தூர போட்டுட்டு நேர்மறையான எண்ணங்களுடன் இந்த நாளை தொடங்குங்க. நல்லது நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் ஆதரவு கிடைக்கும். பூரம் மகிழ்ச்சியான நாள். கவலைகள் குறையும். உத்திரம் கவலைகள் குறையும். கன்னிராசி நேயர்களே, பணி சம்பந்தமான உயர் அதிகாரிகளிடம் கவனத்துடன் இருக்க வேண்டும். விளையாட்டாக பேசும் சில வார்த்தைகள் கூட பிரச்சனைகளாக மாறக்கூடும் என்பதால் நிதானம் வேண்டும். தொழில் சம்பந்தமான புதிய கடன்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். மனதில் பலவிதமான எண்ணங்களால் குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. வார்த்தைகளில் கவனம் தேவை. எதையும் விளையாட்டாக பேசி வேலை இடத்துல வம்பெடுத்துக்காதீங்க. மேல் அதிகாரிகளிடம் கவனமாக பேசுங்க. 4 வார்த்தைக்கு 1 வார்த்தையாக பேசி குழப்பத்தை கொடுக்காத வார்த்தைகளாக பேசுங்க. நல்லதே நடக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. உத்திரம் கவனம் தேவை. அஷ்டம் நிதானம் வேண்டும். சித்திரை குழப்பமான நாள். துலாம் ராசி நேயர்களே, எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மனைவி வழிகளின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மருந்து பொருட்கள் தொடர்பான வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நண்பர்களின் உதவியால் லாபம் உண்டாகும். நெருக்கமானவர்களுக்காக சில உதவிகளை செய்து மனம் மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. சித்திரை சிந்தனைகள் அதிகரிக்கும். சுப செய்திகள் கிடைக்கும். விசாகம் லாபம் உண்டாகும். விருச்சிக ராசி நேயர்களே, கடன் தொடர்பான செயல்பாடுகளில் வரும் மன வருத்தங்கள் நேரிடலாம். மனதில் எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கையும் சாமர்த்தியம் மேம்படும். உடல் சோர்வினால் செய்யும் செயல்களை காலதாமதம் ஏற்படும். வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பாராத லாபகரமான சூழல் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. விசாகம் மன வருத்தங்கள் நேரிடலாம். அனுசம் தன்னம்பிக்கை உண்டாகும். கேட்டை காலதாமதம் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களுக்கு சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். தவறிய சில பொருட்கள் கிடைக்கும். வாக்குவாதங்களின் மூலம் சில மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் ஆதரவான சூழ்நிலைகள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். மூலம் எண்ணங்கள் நீடேறும். போராடம் ஆர்வம் அதிகரிக்கும். உத்திராடம் ஆதரவு கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, செய்யும் செயல்களின் மூலம் கீர்த்தி உண்டாகும். தொழில் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆசிரியர்களுடன் கலந்துரையாடும் பொழுது மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும். மறைமுகமான எதிர்ப்புகளை பற்றி அறிந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. உத்திராடம் கீர்த்தி உண்டாகும். திருவோணம் சிந்தனைகள் அதிகரிக்கும். அவிட்டம் தெளிவு பிறக்கும். கும்பராசி நேயர்களே, உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகளின் மூலம் பண வரவு அதிகரிக்கும். நிர்வாகத் திறமை மற்றும் அனுசரித்து செல்லும் குணத்தினால் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். உங்களின் மீது இருக்கக்கூடிய சில தவறான குற்றச்சாட்டுகள் நீங்கி நற்பெயர்கள் உண்டாகும். இதுவரைக்கும் இருந்த கெட்ட பெயர்களெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்கள் மேல் இருந்த பழிச்சுமைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். சாம்பல் நிறம் அவிட்டம். பணவரவு அதிகரிக்கும். சதயம் பாராட்டப்படுவீர்கள். புரட்டாதி நற்பெயர் உண்டாகும். நேயர்களை, குறுகிய தூர பயணங்களின் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கப்பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும்.
அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை. புரட்டாதி மகிழ்ச்சியான நாள், உத்திரட்டாதி ஆர்வம் உண்டாகும், ரேவதி தீர்வு கிடைக்கும். 12 ராசிகளுக்கான பொதுப்பணங்களை பார்த்தோம். எல்லா வளமும் நலமும் பெற்று 16 செல்வங்களுடன் தாய் மாசாணியின் அருளுடன் நீங்கள் நீடுழு வாழ்க. தாய் மாசாணியின் மனதில் நிறுத்தி உங்களுக்காக வேண்டி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.